வணக்கங்க உலகத்திலே வந்து கொடிய நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அது குறிப்பாக எதுன்னு கேட்டால் கேன்சர் இந்த கேன்சரை வந்து குணப்படுத்த பல மூலிகைகள் இருக்குது எளிய வழியில் சிறப்பான மூலிகை வந்து நமது நாட்டில் பாரத தேசத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அழகாக பக்கத்துலேயே இருக்குது பெல்பட்டு அது கொஞ்சம் அமுத்துங்க இந்த கொடிய நோயின்னா கேன்சர் இந்த கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டா அது இன்னும் அது ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம இயற்கை வைத்தியத்தில் வந்து நிறைய இருக்குது அது சொல்லப்படுது அது ஏன்னு கேட்டனா எளிய வழி அப்படின்னு கேட்டனா தொட்டால் சிணுங்கி இந்த தொட்டால் சிணுங்கி வந்து நிறைய பேர் கையாண்டுக்கிறாங்க பல சித்தர் பெருமக்கள்லாம் கையாண்டுருக்காங்க இதெல்லாம் மறைக்கப்பட்டது ஆனாலும் இந்த தொட்டால் சிணுங்கி சமூலம் சமூலம்னா வேரோடு வேர் இலை பூ அனைத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நெருக்கி நிழல் காய்ச்சல் போடுறீங்க அதாவது வெயிலில் காய வைக்க கூடாது நிழல் காய்ச்சல் இந்த நிழல் காய்ச்சல் போட்டு அப்படியே அரைச்சி ஜலித்து அந்த பவுடர் எடுத்துக்கணும் இந்த பவுட்ரை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சிட்டிகை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சிட்டிகை அப்படியே போட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலக்கி காலை இரவு காலை இரவு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அடிப்படை ஆரம்ப கேன்சராக இருந்தாலும் கூட ஒரு சமநிலை கேன்சராக இருந்தாலும் அதாவது கேன்சரில் வந்து நிறைய வகை சொல்கிறாங்க சித்தர் பெருமக்களும் சரி இயற்கை வைத்தியத்திலும் சரி சொல்லப்படுறது வந்து என்னென்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு தான் கேன்சர் நான் அடித்து சொல்லுவேன் ஆணித்தனமாக சொல்லுவேன் கேட்டால் இந்த கண்டம் இந்த கண்டத்துக்கு மேலே ஒரு கேன்சர் கண்டத்துக்கு கீழே ஒரு கேன்சர் அவ்வளோதான் இதுக்குள்ளார கருத்தில் வந்து எங்கள் நுரையல் சம்பந்தப்பட்டாலோ பிளட்டு சுகர் சர்க்குலேஷனோ சளியோ இதெல்லாம் இது ஒரு வகை மேலே ஒரு வகை இந்த பக்கம் போனால் அதுக்கு ஒரு வைத்தியம் இந்த பக்கம் போனால் இதுக்கு ஒரு வைத்தியம்லாம் இல்லை இதை வந்து சமூகத்தை வந்து சொன்ன மாதிரி ஒரு சிட்டிகை பவுடர் எடுத்து சுடத்தண்ணியில் கலந்து தேன் ஊற்றி கலக்கி காலை இரவு காலையில் வெறு வயிற்று சாப்பிட்ணும் இரவு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்ணும் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வாருங்க நடுநிலை கேன்சராக இருந்தாலும் சார் அனைத்து உறுப்புகளும் சிறப்பாகிடும் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இது வந்து உண்மை நீங்கள் சாப்பிடுங்க நலமாக இருங்க நன்றி